ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம க்ரோஷே கூடையில் எப்படி டிசைன் போடுறதுன்றதான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இது ரெண்டு வகையான டிசைன் இருக்குது, ஒன்று ஜாமெட்ரிக்கல் டிசைன், இன்னொன்று வந்து பிக்சர் டிசைன். நாம் இப்போ வந்து கற்றுக்க போகிறது வந்து ஜாமெட்ரிக்கல் டிசைன் தான். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு கட்டன் டிசைன் தான் சொல்லித்தரப்போகிறேன். வாங்க எப்படி போடலான்றத முதல்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். நாம வந்து கூடையோட பேஸ் இருக்கோம் பாத்தீங்களா, இதான கூடையோட பேஸ், இதான கூடையோட பேஸ். நாம வந்து இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி வந்து ஆரம்பிச்சு அப்படியே நீளமா போட்டுக்கிட்டே வந்து முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இந்த டிசைன் போடுவோம் பாத்தீங்களா. இந்த டிசைன்ல இருந்து தான் நாம டிசைன் போடவே ஆரம்பிப்போம், புரியுதுங்களா. இந்த நீளத்துல இருந்தா நம்ம டிசைன் போட ஆரம்பிப்போம். அதுல எத்தனை நீங்க கவுண்டிங் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிரிச்சு இந்த டிசைன் போடணும். இந்த டிசைன்ல எந்த டிசைனா இருந்தாலும் நம்ம அப்படிதான் போடணும். இப்ப நாம எப்படி போடலான்றத பார்க்கலாம். இப்ப நாம டிராயிங் வரையும் போது இது மாதிரி நீங்க கிராப் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஷீட் கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷீட் கிடைக்குதோ அந்த ஷீட்டை இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி கிராஃப் ஷீட்டும் கிடைக்கும், அந்த மாதிரியும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது உங்ககிட்ட இருக்கோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து 12 நம்பர்ஸ் எழுதியிருக்கேன், அதே மாதிரி இந்த பக்கமும் எழுதிக்கிறேன் 6. இது வந்து நாம் போட்டிருக்க டிசைன் போடுற இது, இது வந்து ரோ. இப்போ நம்ம 6 ரோ போட போகிறோம், அதுக்காக தான் இங்கே 6 எழுதியிருக்கேன். இங்கே நாம் வந்து எத்தனை இது போ இங்க நம்ம போடுறது ஸ்டிச்சு, இங்க நம்ம போடுறது வந்து ரோ. இப்போ வாங்க, எனி கலர்ஸ் நீங்க எடுத்துதான் ஒயர் போடுவீங்க. நான் வந்து ப்ளூ அண்ட் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். எப்படி டிசைன் போடலான்றத உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி தான் நம்ம லைனாக போட்டு வரோம். நான் இங்கே வந்து 6 ப்ளூ போட்டிருக்கேன். இப்போ ஆரஞ்சில் 6 ஸ்டிச்சு போட போகிறேன். இப்போ நாம ரோ 1 ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ரோ 2 எப்படி போடலான்றத பார்க்கலாம். இங்கே பாருங்க, மறுபடியும் ப்ளூலேயே எடுக்கிறேன். ப்ளூவில் 6 ஸ்டிச்சு போட்டுட்டேன். இப்போ ஆரஞ்சில் 6 ஸ்டிச்சு போட்டுட்டேன். இதே மாதிரி நாம 6 ரோ போட்டுக்கிட்டு வரணும். போட்டுட்டு வந்தோம்னா நமக்கு வந்து கட்டின டிசைன் கிடைக்கும். அதையே நம்மளுடைய பேஸ் எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த ஸ்டிச்சுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வந்து கணக்கிட்டு பிரித்து போடணும். 6 ஆரஞ்சுனா 6 ப்ளூ, அப்புறம் இங்கே 6 ஆரஞ்சு, அப்புறம் 6 ப்ளூ. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் அடிக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கணும். இதே மாதிரி தான் போட்டுக்கிட்டே வரணும். இதை நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மாதிரி தான் டிசைன் வரும். இது நீங்கள் இப்போ நீங்கள் 6 லைன் போட்டுக்கிட்டே வந்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு கட்டம் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு இதுக்கு 6 லைனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா இங்கே வந்து ஆரஞ்சு இருக்குது. நீங்கள் ஆரஞ்சே போட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன் வராது. நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா ப்ளூவில் மாற்றணும், இங்கே ஆரஞ்சை மாற்றணும். அதே மாதிரி மாற்றிக்கிட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டன் டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி கட்டன் டிசைன் கிடைக்கும். நான் இப்படி போட்டிருக்கேன், நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் கூட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்படி தாங்க நாம் கட்டன் டிசைன் போடுறது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வேற டிசைன் சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட பொன்னான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காம தமிழ் எழுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.